இலவசங்களை தேர்தல் வாக்குறுதியாக கொடுப்பதற்கு எதிரான வழக்கில் இலவசங்களும் சமூக நலத்திட்டங்களும் வெவ்வென்றவை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு என் தெரிவித்துள்ளார் தேர்தலின் போது இலவச அறிவிப்புகளை வெளியிடும் அரசியல் கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகள் நிதிநிலையை ஆராயாமல் இலவசங்களை விநியோகிக்கும் முறையை ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது மாநில அரசுகளின் கடன் நிலுவையில் உள்ள போதிலும் இலவசங்களை விநியோகிக்க அவை கூடுதலாக கடன் பெறுவதாகவும் ஆகையால் கடன் மதிப்பீட்டு முறையை ஏற்படுத்துவது அவசியம் எனவும் மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த மனு மீதான விசாரணை இன்று காலை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இலவசங்களும் சமூக நலத்திட்டங்களும் வெவ்வொன்றவை என்றும் தலைமை நீதிபதி திரு ரமணா தெரிவித்தார் இலவசங்களை தடுக்க சட்டம் கொண்டு வருவது தொடர்பாக அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறிய அவர் நீதிமன்றம் எப்படி உத்தரவிட முடியும் என்று கேள்வி எழுப்பினார் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது